Praise be to the Lord. இந்த அதிகாலை வேத தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நாம் பாடி ஆராதித்து இந்த நாளை துவங்கப் போகிறோம். இந்த நாள் முழுதும் தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே உலாவும், நம்ம கூட இருக்கும், நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹாலலூயா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலை என்ற பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த நாள் முழுவதும் நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவினை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவினை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவினை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஆண்டவரே உலாகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த முதல் பகுதி ஆண்டவரே, நாளின் முதல் பகுதி உமது பிரசன்னத்தில் நாங்கள் செலவிட நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் வெற்றியின் நாளாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேத தியானம் ஆண்டவரே எங்களுக்கு சிறப்பாக அப்பா அமைய செய்ய நீர் ஆண்டவரே வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையால் நாங்கள் பிழைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா ஆண்டவரே, நீர் வெற்றியின் தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹாலலூயா, கர்த்தரை புகழ்ந்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரிப்போமா. ஹாலலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிரதான ஆசாரியராக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவரே ஸ்தோத்திரம். இருளில் வெளிச்சமாக இருப்பவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி செய்கிறவர், அற்புதம் செய்கிறவராக இருப்பவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முழுவதுமே உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முழுவதுமே நாங்கள் உம்மை தொழுவோம் அப்பா. உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. வெள்ளியேங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோடி. வெள்ளியேங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோ. பாடும் ஆராதனை நாயகன். ஆராதனை நாயகன் நீரே, ஆரா
ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தரும் நீரே ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் அப்பா நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே அக்ராசனராக வீற்று இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் ஏற்று மன்னித்திருக்கிறீரப்பா எங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீர் ஆண்டவரே எங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிற தேவன் நீரப்பா எங்களுக்குள்ள வாசம் செய்கிற எங்களுக்குள்ள வாழ்பவர் ஆண்டவரே முடிவிலே மகிமையில் எடுத்துக்கொள்பவரும் நீராண்டவரே எங்கள் முதலும் முடிவும் நீராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே மீதியான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முக்கியமான நேரமான ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுதல் ஆண்டவரே அந்த தியானத்தில் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள்கிட்டருந்து தேவையற்றவைகளை எடுத்து விட்டு ஆண்டவரே தேவையுள்ள நல்ல ஆண்டவரே விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை நிரப்புங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் தி லார்ட் இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக ஆசீர்வாதமான நாளாய் உங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன் எபேசியர் 2:13 நாம் தொடர்ச்சியாக இன்று 4வது முறையாக தியானிக்கிறோம் எபேசியர் 2:13 சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமானோமா தேவனுக்கு தூரமாய் அல்ல சமீபமானோம் முன்பு தூரமாக இருந்தோம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தாலே நாம் சமீபமாக மாறிவிட்டோம் கடந்த நாட்களிலே 3 இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன் என்று 4வது முறையாக 2 குறிப்புகளிலிருந்து தேவனுடைய தியானத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் எழுதி கொண்டு வருகிறவர்கள் பாக்கியவான்கள் இப்போ கூட நீங்கள் கையில் டைரி எடுத்து வைக்கலைன்னா தயவு செய்து உடனே ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க டைரி எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதி கொள்ளுங்க அது நிச்சயமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் எப்போதுமே இந்த மாடு என்ற மிருகத்தை நீ கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சில நேரத்தில் கோபத்தில் கூட சொல்கிறோம் ஒரு புத்தி இல்லாத மிருகத்தை போல் நீ இருக்கிறியே அப்படின்னு ஐந்தறிவு பிராணியை போல் இருக்கிறியேன்னு ஆனால் அது ஐந்தறிவு பிராணியாக இருந்தாலும் அப்புராணி இல்லை அறிவு பிராணி எப்படி தெரியுங்களா வேக வேக வேகமாக கிடைக்கிற எல்லா தீவனத்தையும் இந்த மாடு என்ன பண்ணும் மேய்ந்து சாப்பிட்டு விட்டு பின்பு ஒரு இடத்துல போய் உட்காந்து தான் சாப்பிட்டதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து வெளியிலனா மேல் வாய் பகுதி கொண்டு வந்து அதை அசை போட்டு என்ன பண்ணும் திருப்பி முழுங்கும் சாறுகள் அந்த உணவுலேருந்து கிடைக்க தவறிய சத்தெல்லாம் திருப்பி அதை எடுத்துக்கும் ஸோ அந்த பிராணிகிட்டேருந்து இந்த காலநிலையத்தை நாம் கற்றுக்கொள்வோம் ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே போகக்கூடாது கேட்டதை மீண்டும் நம்ம என்ன பண்ணோம் ரீகால் பண்ணி அதுலேருந்து ரீகலெக்ட் பண்ணி
ஸ்ட்ரென்தன் ஆகணும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்துடுவாராங்க. இன்றும் இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த சிலாக்கியங்களை பார்க்கிறோம். சிலுவை உபதேசங்கள் இந்த தலைப்பின் கீழே சிலுவையினாலே கிடைத்த அந்த மேன்மையை, இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி இரண்டு குறிப்பு இந்த நாளுடன் இந்த இதை முடித்து அடுத்த தலைப்புகளில் நான் போக இருக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அநேகருக்கு இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ரைட். எபேசியர் மன்னிக்கவும் அப்போஸ்தலர் 20:28 இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஊழியக்காருக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்பா உன் கையில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், நீ நடத்துகிற அந்த சபை நீ சம்பாதித்ததல்லப்பா. அஃப்கோர்ஸ் சுவிசேஷம் நீ சொன்னாய், ஞானஸ்தானம் கொடுத்தாய், அவர்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய கடமையை செய்தாய், எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருந்தாலும் மிக முக்கியமானது இயேசுவாகிய நான் செய்திருக்கிறேன். என்னது? என்னுடைய சுய இரத்தத்தையே சிந்தி விலை கிரயமாக கொடுத்து மீட்டிருக்கிறேன். ஆகவே நீ என்ன பண்ணு, அந்த மந்தையை குறித்து நடத்துவதிலே எச்சரிக்கையாருன்னு சொல்றார். சரி, இதில் நமக்கு வேணுங்கிற ஃப்ரேஸ் காரியம் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டான்னு ஒரு வசனத்தை பார்க்குறோம். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் எப்படி பாடுபட்டார்? சிலுவையில் பாடுபட்டார். சிலுவையில் ரெண்டு விதத்தில் பாடுபட்டார். ஒன்று சரீர பிரகாரமாக, நம்ம எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம், கை கால்களில் ஆணி ஏற்றார், விழாவில் ஈட்டியை வைத்து குத்தினாங்க, முதுகில் சாட்டையில் அதாவது சவுக்குனால் அடித்தார்கள், தலையில் முட்முடி வைத்தார்கள், அந்த முள் கண்ணில் குத்துச்சு, பல உபாதைகள் சரீரத்தில். அது மட்டும் இல்லை, மனதளவில் அவருக்கு நிறைய கஷ்டம். ஏன்னா எந்த மனுஷனை களிமண்ணை வச்சு பொம்மையாக தன் சொந்த கையில் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி மனுஷனை அனுப்புனாரோ, இப்போ அந்த மனுஷனே வந்து இவரை தலையில் குட்டுறான், எச்சியை துப்புறான், ஓங்கி அடிக்கிறான், என்னென்ன பேச்சு பேசுகிறான், இதெல்லாம் அவருடைய மனதை மிக 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 வேதனைப்படுத்தின சம்பவங்கள். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு தன்னுடைய இரத்தத்தை ஒரு சொட்டு கூட தனக்குன்னு வைக்காம என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சபைக்காக சிந்துகிறார். அவர் சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, அதை மேய்ப்பதற்கு தான், அந்த மந்தையை மேய்ப்பதற்கு தான் கண்காணிகளாக தேவ ஊழியக்காரர்களை, அதாவது என்னை பாஸ்டரையாக வைத்திருக்கிறார். வி ஆர் ஓவர்சியர்ஸ் ஃபார் த ஃப்ளாக்ஸ். மந்தைக்கு நாங்கள் கண்காணிகளாக இருக்கிறோம். மந்தை கர்த்தருடையது, அவர்தான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். பாருங்க, எந்த ஊழியக்காரன் கொஞ்சம் ஜெபிச்சாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை சொல்லும் பொழுது தான் அது அங்கு செயல்படுகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு உண்பதாக இருக்கிற ஊழியக்காரர்கள் கண்காணிகளாலே தவிர, கண்காணிகளை தவிர கடவுள்கள் அல்ல. இன்னைக்கு நம்முடைய தமிழ் ஜனங்கள் பக்தி மிகுதியினாலே பார்க்கிற ஊழியக்காரர்களெல்லாம் கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்துட்டு கடவுளாக பாவிக்கிறார்கள். அது வேதத்துக்கு புறம்பானது. உங்களுக்கு உண்பதாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், நம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சபையை ஸ்தாபித்து இந்த சபையை உருவாக்கி அற்புதமாய் நடத்தி வருகிறது என்னுடைய தகப்பனார் அப்போஸ்தலர் ஜேம்ஸ் துவராஜ் ஐயா அவர்கள். அவருக்கு நான் மகனாக இருப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஐ எம் ஹாப்பி. பட் அட் த சேம் டைம் அவர் நமக்கு யார், ஒரு மூத்த கண்காணி படியன். கடந்த 20 என்னுடைய அப்பாவோடு ஊழியத்தில் நான் நிற்க தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். இந்த சபையில் 15 மேலாக உங்களோடு நானும் பயணிக்கிறேன், என்னோடு நீங்களும் பயணிக்கிறீங்க. எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எத்தனையோ மகிழ்ச்சியான தருணங்கள், எல்லாவற்றிலும் தேவன் நிலைநிறுத்தியிருக்கிறார். அப்போ நானும் யார் தான், ஒரு
கண்காணி தானே தவிர உங்களுக்கு கடவுளோ ஆண்டவரோ அல்லது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு சொந்த ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியனவோ இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இதில் நம் மாறுதட்டி கொள்ள ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அப்போ அந்த இயேசுவின் ரத்தத்தினால சபையானது மீட்கப்பட்டுகிறது. எங்கிருந்து மீட்கப்பட்டது? சாத்தானின் அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டது, பாவத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டது, உலகத்தின் மயக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது. ரிச்சி, முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்? இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்க என்பதாக உலகத்தில் உழன்று கொண்டிருந்தோம். ஒரு மிருகம் என்ன பண்ணுது? தினந்தோறும் சேற்றில் போய் படுத்து கிடக்குது. நான் அதை ஆராய்ச்சி பண்ணேன், ஏன் அதை போய் சேத்துல படுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆராய்ச்சின்னு என்ன, அதை கூட்டிகிட்டு வந்து பார்க்கவா முடியும்? அப்படி இல்லை. அதை குறித்து நான் யூடியூப் பண்ணேன். யூடியூப்பில் தான் சொன்னாங்க அதில் வேர்வை சுரப்பிகள் அந்த குறிப்பிட்ட பன்றி என்ற விலங்குக்கு கிடையாது. அதனால் அது என்ன பண்ணுது? சேற்றில் போய் படுத்த தன்னுடைய உடலை குளுமையாக்கி கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் நான் எடுத்தேன். ஓகே, உங்களுக்கும் பிரயோஜனமாக நினைக்கிறேன். ஒய் பிக் ஆல்வேஸ் லேயிங் ஆன் த சேத்துல, ஏன் அது படுத்திருக்குது அப்படின்னா அதுக்கு வேர்வை சுரப்பில், ரைட்? அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், சொந்த இரத்தத்தினாலே நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நம்ம விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நமக்குள்ளற என்ன வேணும்னா ஒரு தெளிவு வேணும். இயேசு தான் என்னுடைய இரட்சகர், அவரை என்னை நேசித்தபடினால தன்னுடைய பிரஸ்டீஜெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு எனக்காக தன்னையே அவர் காணிக்கையை கொடுத்தார், பலியாக கொடுத்தார், ஒரு சொட்டு ரத்தம் கூட வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அவரை குறித்து, அந்த அன்பை குறித்து நம்ம நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 10:19 மன்னிக்கணும், எபிரேயர் 10:19-20 வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். முதல்ல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தை கொடுத்து சபையை விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். வி ஆர் சேவ்டு, நாட் ஓன்லி சேவ்ட், வி ஆர் பர்ச்சேஸ்ட் பை ஹிஸ் ஓன் பிளட். விலை கொடுத்து நம்மளை வாங்கிட்டபடினால இப்போ அவருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறோம். நம்ம யாருடைய சொத்து? இயேசு கிறிஸ்துவனுடைய சொத்து. பாருங்கள், இந்த உலகத்தில் நிலத்தை யாராவது அபகரித்தா என்ன பண்ணுறாங்க? சண்டைக்கு போவாங்க, லீகலாக கோர்ட்டில் போய் மோதி அந்த நிலத்தை அபகரித்தவனை ஜெயிலில் போடுவாங்க. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவினால் விலை குறித்து வாங்கப்பட்டுட்டோம். அப்போ நம்ம சரீரத்தையோ ஆவியையோ ஆத்மாவையோ பிசாசால் தொட முடியுமா? அவனுக்கு உரிமை இருக்கா? இல்லவே இல்லை. அப்படி தொடாமல் வந்தாலும் கர்த்தர் கை பார்த்துட்டு பூ பறிச்சிட்டு இருக்காது. ஒரே குத்து சாத்தானுக்கு, ஒரே எத்து. யாருன்னு நினச்ச அவன் ஏன் பிள்ளை, ஏன் மக அப்படின்னு அவனை துரத்துவார். எத்தனை பேர் இந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்றீங்க? ஹாலேலூயா. எஸ் வி ஆர் பர்சேஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஹாலேலூயா. பை ஹிஸ் ஓன் பிளட் வி ஆர் பர்சேஸ்ட். ஹாலேலூயா. நம்ம அவருடைய சொத்துக்களா இருக்கிறோம். நம்மளை சுத்தி பரிசுத்த ஆவியினால அவர் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்காரு. ரெண்டாவது, நம்ம எபிரேயர்ல என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு தைரியம் வருது. நம்ம பயந்து கொண்டிருக்க வேணாம், ஐயோ பிசாசு எத்தனையோ வருஷமாக இருக்கிறான், கடவுள் தேவுதனாக அவனை உண்டாக்குனாரு, அவன் பிசாசாக மாறி போயிட்டான், அதுலேருந்து அவன் பிசாசாக இருக்கான், அவனுக்கு ரொம்ப அனுபவம் அதிகம், அறிவு அதிகம், அவன் வந்து பெரிய ஞானவான், அதனால் நம்மளை கவுத்துறாதபடிக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிரதர், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சிஸ்டர், தயவு செய்து சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. யோசனைகள் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். நமக்கு தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறபடினாலே தைரியம் கொள்வோம், தைரியம் கொள்வோம். நீதிமான்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், அவர்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்களாம். ரோரிங் லயன்,
கர்ஜிக்கும் சிங்கம். விசுவாசிகள்னா பிசாசை பார்த்து ஐயோ அங்க மணி சத்தம் கேட்குது, விபூதி வாட வருது, அங்க எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, ஐயோ ஐயோ எம்மா அப்படின்னு தயவு செய்து புலம்புறத நிப்பாட்டுங்க. இட்ஸ் ஆல் ஆஃப் என்ன சொல்றது, லேக் ஆஃப் நாலேஜ். வேதத்தை குறித்து சரியான அறிவு இல்லாத அப்படின்னு அந்த பயம்லாம் வருது. தைரியம் கொள்ளுங்கள், இயேசுவின் ரத்தத்தினால விலை குறித்து நான் வாங்கப்பட்டிருக்கேன், என் தலையில இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, நான் தேவனுக்கு உரியவன் என்று சொல்லுங்கள். பாருங்க, ரோமர் 8 பவுல் இதை இன்னொரு ரெவலூஷனா சொல்றாரு, 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்மோடு ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வி ஆர் நோ லாங்கர் சேவ்ஸ், வி ஆர் நோ லாங்கர் ஆர்ஃபன்ஸ், நவ் வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால கடவுளே, ஏ இஸ்ரவேலின் தேவனே, அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா அப்பா பிதாவே என்று அன்போடு உரிமையோடு அழைக்க கிருபை பெற்றிருக்கிறோம். எனவே பயத்தை தூக்கி எறியுங்கள். மாந்திரிகத்தை குறித்தோ, பிசாசை குறித்தோ, எதிரிகளை குறித்தோ, சூனியங்களை குறித்தோ தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. தூக்கி எறிந்து நான் விலை குறித்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன் என்று தைரியம் கொள்ளுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு ஓடி போவான். இந்த பாருங்க, திடீர்னு கிளைமேட் மாறுகிறது, கொரோனா குறையுது அப்புறம் கூடுது, இப்படி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது, யுத்தங்களின் செய்திகள் வருகிறது. இந்த நடுவில் நாம் பயப்படவே கூடாது, ஏனென்றால் நம்முடைய காலங்கள் யார் கையில் இருக்குது? அப்பா கையில் இருக்குது. அவர் தப்பா எதையும் செய்ய மாட்டாரு, சரியாத நம்முடைய வாழ்க்கையில செய்வாரு. எனவே இயேசுவின் ரத்த நாம் இருப்பது மிகப்பெரிய மேன்மை. சிலுவையின் உபதேசங்கள் அடுத்த டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை தற்பொழுது விடை பெறுகிறேன். நான் உங்கள் சகோதரன் பாஸ்டர் டாக்டர் ஜான் பிரபு. God bless you all. Don't forget to subscribe our channel, like our post and share to your friend. God bless you. See you. Bye bye.